ஆமாம், கொடுங்க மைக் கொடுங்க அவருக்கு. எல்லா இடத்துல அங்க எப்படி பார்த்தாலும் அங்கிக்கு அந்த அகம், அது அதுதானுங்க ஃபல்க்ரம் மெயின். அதுதானே அந்த அகத்தை பாக்குறது கூட மனசுதானா சார்? ஆமா, நீங்க அததான் யூஸ் பண்ண போறீங்க. ஆனா வந்து ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டும் போயிடுது. இல்ல, ஒரு ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜ்னு கிடையாது. சி, எடுத்த எடுப்புலயே அது இல்ல. அது வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் புக்லெட் புக்லெட்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆனந்தன்ற பேர் அந்த உடம்புக்குள்ள இருக்காரா அப்படின்னு உங்களுக்கே தெரியணும் இல்ல ஃபர்ஸ்ட். அப்பதானே நீங்க உங்க உடம்பு ரிலாக்ஸ்டா இருக்கணும்னாலே உடம்புல ஆனந்தம் இருக்க கூடாது, கரெக்டா? ஒரு குழந்தைக்குள்ள குழந்தை இல்ல, அதனால ரிலாக்ஸ்டா இருக்குது. அதுக்கு வெக்கம் ஆனா சூடு சோழ எதுவுமே நம்மளதான் ஏத்தப்படும். எப்படி உணர்ச்சிகளை பேசி 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 பேச்செல்லாம் வேல்யூஸ் ஆட் பண்ண போகுது அந்த சைக்காலஜிக்குள்ள, கரெக்டா? சாதாரணமா உடம்புக்குள்ள நான் இல்லைன்னால நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கும், கான்சியஸா இருக்க மாட்டோம். செல்ஃப் கான்சியஸா நிக்கிறது நடக்கிறதுலாம் இப்போ எல்லாருக்கும் வெக்கம், அது இது என்னென்னவோ இருக்கு. இல்ல, ஏன் இருக்கு? ஏன்னா யாருக்கும் வந்து எதுவுமே தெரியாது. என்னென்னமோ வேல்யூஸ் தான் அந்த இடத்துல. நம்ம ஒருவேளை கரெக்டா நிக்கலையோ, நம்ம ஒருவேளை தலையை சரியா வாரிக்கலையோ, மூஞ்ச சரியா கழுவிக்கலையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அடுத்தது நீங்க எப்படி கண்டுபிடி கொடுப்பீங்க பேச்சுல? சோ எங்க நீங்கன்றது இருக்கீங்கன்றது இந்த சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணுமா இல்லையா? சோ நான்லதான் இருக்கு, அகம்லதான் இருக்கு. அகம் வந்து தனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா கற்ப கோடி வருஷமா பயாலஜிக்கலா உற்பத்தி பண்றது பேர் இன்டெலக்ட். எல்லாம் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ், உயிரோடையும் சேர்ந்தது. புரியுதுங்களா? உயிரோடையும் சேர்ந்தது, உயிர் உயிரியலே சேர்ந்தது. பயாலஜினா என்ன? உயிரியல். உயிரியல் சயின்ஸ் என்ன சொல்லுது? உயிர்கோள மண்டலம்னே ஒரு மண்டலம் இருக்குன்னு, கோள மண்டலம். இத புரியுதுங்களா? பயோஸ்பியர், பயோஸ்பியர்ல இந்த ஃபார்மேஷன்ஸ் கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கு. எங்க? சைக்கலாஜிக்கல் ஃபார்மேஷன்ஸ், ரீ அரேஞ்சிங், அரேஞ்சிங், ரீ அரேஞ்சிங். காத்து கண்டினியூஸா எப்படி உயிர்களுக்கு பஞ்சபூதங்களா சேர்ந்து ஒரு விதைய துளிர் விட வைக்கலாமா, முளை விட வைக்கலாமான்னு பண்ணுதா இல்லையா? அது ஒரு உயிர் தானே. ஒரு ஒரு விதை உடைந்து ஒரு ஒரு குருத்து ஒரு துளிர் வருதுன்னா அது உயிர் இயக்கம் தானே. அஞ்சு எசன்ஸும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்க இல்லையா? பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களோட சேர்னிங்ல உயிர் இஸ் கெட்டிங் ஃபார்ம்டு. அஞ்சும் வேணும், எல்லா இடத்துக்கும் அஞ்சும் வேணும். பஞ்சீகரணம், பஞ்சீகரணம் பகவத்கீதையில வரும். அதுக்கு ஈக்குவேஷன் கூட சொல்லுவார். ஸ்பேஸ் ஸ்பேஸா இருக்கணும்னா ஸ்பேஸ், அதாவது பஞ்சபூதங்கள் ஆகாசம் ஃபர்ஸ்ட், அது 50% இருக்கணுமா? மீதி எல்லாம் 1/8, 1/8, 4/1/8 இருக்கணுமா? சரிங்களா? இது வந்து மீதி 4 என்ன என்ன, இது வந்து 5 இது மீதி 1, 1, 1, 1, 1, 3, 4, 4. அதாவது காற்று, நெருப்பு, நீர், மண், இது இந்த இதெல்லாம் மாறுறதே கிடையாது. இதுல மனமே வந்து ஒரு இதுல வந்து இதை பஞ்சீகரணம் பண்ண வைக்கிறதே மனம்ன்றது இன்னும் சட்டில். மனம், தெர் இஸ் எ காஸ்மிக் மைண்ட். நீங்க எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? நீங்களே அதுதான் வெளிப்பாடு தான். மைக் வச்சுக்கணும். நீங்களே நீங்கன்ற உங்களுக்கு ஒரு தாட் வருதுன்னா நீங்க ஆக்சுவலா நம்மளாம் பயாலஜிக்கல் ப்ராடக்ட். பயாலஜிக்கல் ப்ராடக்ட் இஸ் ரன் பை சைக்கலாஜிக்கல் கண்டென்ட். அதுதான் ஹார்ட் டிஸ்க் நான் சொல்றேன், ஏன்னா ஈஸியா புரியன்றதுக்கோசரம் நான் சொல்றேன். அப்படி பிரபஞ்ச மனத்துல இருந்து நம்ம வந்து இந்த நனவு நிலைக்கு வரும்போது மாத்திரம் ஆன்லைன் கனெக்ஷன் நான் வச்சுக்குது. நான் தங்கிய ஒரு குட்டி லோக்கல் டேட்டா சென்டரை வச்சுருக்கேன். பெரிய சேட்டலைட் ஸ்டேஷன் அங்க இருக்குங்க. சேட்டலைட்ல வந்து ஒரு டிவி கொடுத்துருப்பான், ஃபுல்லா டிரான்ஸ்பாண்டர் எடுத்து. உங்க பெங்களூர்லயோ எங்கேயோ அந்த சந்தில ஒரு ஏரியா அவன்தான் கண்ட்ரோலரா இருப்பான். உங்களுக்கு வரலன்னா அவங்கிட்ட கேட்கணும். அவன் சொல்லுவான், ஒரு ஹாஃப் அன் அவர் இது பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னுவான். ஏதோ மெயின்டெனன்ஸ் நடக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்டேட் ஆகிடும் அப்படின்னுவான். ஏதோ ப்ராசஸ் பண்ணுவான். அதே போல இங்க தனியா வந்து நான் பாவம் என்ன பண்ணுது, தனி சாம்ராஜ்யம் நடத்துது. நம்ம எல்லாம் உண்மையில பரம்பரைங்க, நம்ம நேரடியாக ஆன்மா பொருளாகவே இருக்கிறோம். எங்க இருக்கோம்? ஆன்மாவாவே இருக்கும், ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கும். ஆனா அதே ஆன்மாவா கட்டு விட்டு ஃப்ரீடமா இருக்கிற அந்த ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிறது, அதுவும் வந்து அபவுட் டு கெட் வெயில்ட். புரியுதுங்களா? மறைக்கப்பட போகுது. எப்படி? நான் பாவம் உடல் அளவாக
அப்படின்னு அப்படியே ஒரு ஒரு திரும்பி அப்படி படுக்கும் பொழுது ஒரு தாட் வருது. தாட் வந்த உடனே நான்பாவம் வந்தாச்சு. இட் இஸ் இமீடியட்லி அந்த உலகம், எந்த உலகத்தை நீங்க வந்து முதல் நாள் ராத்திரி விட்டீங்களோ அந்த இடத்துல ஆன்லைன் நெட் கனெக்ஷன் ஆன் ஆகுது. உடனே உங்க லோக்கல் சாம்ராஜ்யம் எல்லாம் வருது லைனா, அதை போய் இதை முடிச்சிடணும், இதை போய் முடிச்சிடணும், ரொம்ப நாள பிரச்சனையா இருக்கு, அப்படி இப்படி இல்லை. நான் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்க நுணுகி நுணுகி போறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ யுவர் டிராப்பிங் யுவர் செல்ஃப். எல்லா இடத்துலையும் சிக்கு போட்டுக்கிறீங்க, சித்துக்கும் சடத்துக்கும் கிரந்தி போட்டுக்கிறீங்க. ஆந்த வரக்கத்துல கட்டு விட்டு இருந்தீங்க ஆன்ம பொருளா, புரியுதுங்களா? இங்க ஜடத்துக்கு ஜடம் இருக்கிறதே தெரியல. எப்போ தூங்கும்போது உடம்புக்கு உயிர் விடுறது கூட தெரியல. ஒரு பிரச்சனை இல்லை, உயிர் இருக்கு, உயிர் இல்லை, பிறந்தவனா இல்லை, இறந்தவனாவும் இல்லை, எப்படியுமே இல்லை. பிறப்பிறப்பெல்லாம் கடந்தே இருக்கும். ஆக்சுவலா முக்தி நிலை அது, ஆன் நிலையில முக்தி நிலைங்க. அத ஜஸ்ட் ஒரு சொடுக்கல போறதுக்கு தான் நம்ம சும்மா இருந்து சொல்றோம். உதிக்கிற இடத்துல அப்படியே இல்லைங்க, எந்த உணர்ச்சி இருந்தாலும். நீங்க ஒரு பொருளை போய் தொடறதுக்கு முன்னாடியே பொருளை போய் தொடர்றது உங்களுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆகும், புரியுதுங்களா? அவ்வளவு அலர்ட்டா இருக்கணும்ன்ற நானு, புரியுதுங்களா? அப்போ வாழ்க்கையில வர பிரச்சனைகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதே சால்வ் ஆகுதுங்களா சார்? வாழ்க்கை ஆக்சுவலா சி வாழ்க்கை வந்து இது வாழ்க்கைன்னு சொல்லப்படுறது இந்த நாள் வரைக்கும் யாரால வாழ்ந்து வந்தது? நான் கிரியேஷனே எதை சார்ந்து இருக்கு? அவனுக்கு உண்மை தெரியாத வரைக்கும் தான் வாழ்க்கை நடக்கும், கரெக்டா? அவனுக்கு நானோட ஸ்ட்ரக்சர் வந்து கீழே இருக்கிற புத்தியினுடைய உணர்ச்சிகள், இரட்டை உணர்ச்சிகள், அதனால எழுந்த ஏகப்பட்ட எண்ணங்கள், அதில இவர் வந்து அறிந்து கொண்டது, புரியுதுங்களா? புத்தி மூலமா இதெல்லாம் தெரியும், இது நம்ம தான் பையன் ஐஷன் போனோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அறிந்ததை வச்சு நினைக்கிறீங்க. சோ அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாது, இந்த மூணு சக்தரை தவிர அங்க நானுக்கு சப்போர்ட்டே கிடையாது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதை வந்து அந்த ரூமா கண்ட்ரோல் ஆப்ரேட்டிங் ரூம் மாதிரி வச்சுக்கிட்டு அவர் இயங்குறது பேர் தான் நானுடைய வாழ்க்கை. இப்ப அந்த மாதிரி ஒருத்தர் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அந்த ஆட்டமே பெய்யும்னு வர தெரியுது இல்ல. முதல்ல நம்ம ஆண் ஆட்டம், கரெக்டுங்களா? இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஏச்சுக்கிட்டு இருந்தோம் எல்லாரையும், அப்படித்தானே போகும் அது. அப்ப இப்ப இப்ப எப்படி ஆகும்? இப்ப நிச்சயமா அன்பா பழகுவோம், உண்மையா இருக்கு. அப்புறம் என்ன, இந்த நான் நான் இல்லைன்னா உண்மையா இங்க இருப்பது யாரு அப்படின்னு அடுத்த கேள்வி இல்ல. அது வந்து உணர்ச்சி இல்லைங்க. அறிஞ்சது அறியாதது கிடையாது, புரிஞ்சது புரியாது கிடையாது, தெரிஞ்சது தெரியாது கிடையாது. இவ்வளவுதான் இந்த உலகத்து சரக்கு, எல்லாரும் இதுல தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க, கரெக்டா? இதுல வந்து உடைமை பொருட்கள் எல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு இருக்கு. எது என்ன என்னால் என்னோடு எல்லாம் என்ன அதனோட உடைமைகள் வருதுங்க. என்ன மதிக்கிறாங்கன்னா என்ன, உன் பணத்துக்கோசரம் மதிக்கிறாங்க. சோ பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள, அப்படிதான் என்கிட்ட பணம் இருக்கு அதுக்குதான் என்ன மதிக்கிறான், அதுவும் தெரியும், புரியுதுங்களா? சோ அதையும் ஆராதிக்கணும். சோ இது நான் இல்லைன்னா இவங்க மாத்திரம் இருக்கிறது உண்மையா? சோ கட்டு அங்கேயே விட்டுரும், அங்கேயே நீங்க வந்து பந்தம் எல்லாம் அறுபட்டுரும். உண்மை காணும் போது என்னாவது பந்தம் அறுபட்டுரும். இப்போ நானே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு என்னுடைய பணம், என்னுடைய வீடு, என்னுடைய சொத்து, என்னுடைய மதிப்பு, என்னுடைய சுட்டறிவு, என்னுடைய கலைத்திறமை, என்னுடைய குரூப் எது இருக்க முடியும்? சோ இதமும் இருக்காது. அகம் இல்லைன்னா இதமும் இருக்காது. இதம்னா மற்றவைகள், மமகாரம், அந்த குரூப்பும் இருக்காது. சரி, இப்ப வந்து என்ன ஆகும்? ஆக்சுவலா நான் இல்லை, இதம் இல்லை, அப்படின்னா இந்த தாட்ஸ், இந்த உணர்ச்சிகளுக்கு வந்து அதாவது என்னன்னு, கணவன் இல்லாம கிட்டத்தட்ட 10 பொண்டாட்டியும் விதவையாற மாதிரி கர்மாக்கள் எல்லாம் விதவையாயிடும், விடோவாயிடும், புரியுதா? கரெக்டா? முஸ்லீம்ல ஒரு மூணு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நாலு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரே ஆள் தான். அவர் போனாருன்னா நாலு பேரும் சைமல்டேனியஸா இமீடியட்டா விடும் இல்லையா? அத போல இங்க என்ன ஆகும்? நான் இல்ல, பட் இது வந்து ஞானமயமா போயிட்டு இருக்கோம், சும்மா இது இல்லை, பேச்சு கிடையாது. அப்படின்னா இங்க இருப்பது யாரு? இப்படிதானே ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கும். நானும் இல்ல, என்னுடைய குரூப்பும் இல்ல, கர்மாவும் இல்ல, டூயிங்கும் இல்ல. அப்படின்னா அந்த டூயிங்ல என்ன, டூயிங் வந்து நான் பழசா வச்சிருந்ததுனால அடுத்த நாள் உன்னை எழும்ப வைக்குது. ஆனா இப்ப நான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா இருப்பது எது? 3 குழந்தைகிட்ட இருப்பது எது? பரம்பொருள். இதைதான் வந்து வேதம் என்ன சொல்லுது, நீ அதுவாக இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய், எது ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிறாய். அப்புறம் இன்னொரு பகவானுடைய பதில் என்ன சொல்லுது, நான் உதியாத உள்ள நிலை, நாம் அதுவாய் உள்ள நிலை. சோ இது வந்து விடையா, ஞானம் வந்து எப்பவும் விடையா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப என்ன ஆகும், அதே அதே ஊடகம் உபயோகப்படுத்தப்படணும். நான் எப்படி உபயோகப்படுத்தப்படும், இது என்னுடையது இல்ல, இது மொத்தத்தில் இருப்பது, என்கிட்ட பாசான் பண்ணப்பட்டிருக்கு, கரெக்டா? என்னுடைய பணம்
இதை வந்து சேர்ந்து இருப்பது எப்படி, நானினோட அறியாமையா இருக்கட்டும், எங்க அப்பாவுடைய அறியாமையா இருக்கட்டும், எங்க தாத்தாவுடைய அறியாமையா இருக்கட்டும், உங்களோட சொத்து வந்திருக்குன்னா உங்ககிட்ட நான் இல்லைன்னா என்ன ஆகும், உங்களுக்கு பரந்த மனப்பான்மை வரும். உண்மை தெரியும்போது என்ன ஆகும், உண்மை இன்ஸ்டால்மெண்ட்லயே தெரியும், எல்லாம் தெரியும் இல்ல, ஒட்டு மொத்தமா தெரியும் இல்ல, என்னோடதோ எதுவும் கிடையாது. அதனால என்ன பண்ணுவோம், எப்படி அதை வச்சுக்கணுமோ, ஒரு ஸ்டூவல், ஒரு கேர்டேக்கர் கிட்ட ஒரு பொருளை ஒப்படைச்சிருந்தா எப்படி ஒப்படைச்சிருப்போம், அதே போல இந்த கூடுக்கு இது கிடைச்சிருக்கு, இது பாஸ் ஆன் பண்ணப்படணும். பொறுப்பு வந்துருதா, கரெக்டா பிஹேவ் பண்றது அப்பதான் வரும், வார்த்தையை உபயோகிக்கிறது கூட அப்பதான் உபயோகிக்கப்படும். இப்ப வந்து இவங்க சொன்னாங்கல்ல, இந்த பொருளை நான் இங்க எடுத்து வச்சதை வந்து அவங்க கேட்கறாங்க, என்ன நான் கேட்டேன் நான் இதை எடுத்து வைக்க சொல்லி அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இப்ப வந்து இந்த அறியாமலாம் நம்மளுக்கு போயிடுச்சு, அனாவசியமா நம்ம உடனே ஜட் பண்ண மாட்டோம், மனசுலயும் அசைக்க மாட்டோம், இது என்ன நானுக்கு அங்க செயல் இல்லை, செயல்படாம தூக்கத்துல நம்ம எக்ஸிஸ்டட் எல்லாம் தெரிஞ்சிருது. நம்மளுக்கு வந்து பரம்பொருள் தான், ஞான நிலை தான் நம்ம நிலை, எப்ப பாரு தூக்க மாதிரி அப்படின்னு வச்சுருந்தோம். இப்ப என்ன பண்ணுவோம், இப்ப வந்து கிளீனா தெரியும், நிறைய அவகாசம் கிடைக்கும்ல, இதை ஏன் தொடுவானே, அவர் முன்னாடி எதுக்கு நிற்பானே, இப்படி நம்ம உள்ள பண்படுறது வந்து அவங்கள வந்து பயம். இது வந்து ஞானம், சும்மா விடாது. மகாத்மா காந்தின்ற எம்கே மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி 22 வயசுக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்கியிருக்காரு, இங்கிலீஷ் டிடிவி வந்து யூ ஏஷியன் கெட் ஆஃப் ஃப்ரம் த ட்ரெயின் அப்படின்னு பிடிச்சி இழுத்து வெளில போடுறான், பெட்டி தூக்கி வெளில போடுறான். நேர தன்மானம்ன்றது நேர தாக்கப்படும், ஒரு விலங்கு கூட இந்த மாதிரி நடக்காது, மனிதனுக்கு மனிதன் இவ்வளவு பேதமா, அங்கேருந்து ஸ்பார்க் எங்க வருது, கத்தியின்றி ரத்தமின்றி சுதந்திரமே வாங்கி கொடுக்குறாரு, சத்தியாகிரகம்னு பேரு. சோ நீங்க உள்ள நிக்க நிக்க பவர் வேற பவர், உள்ள நிக்கிறீங்கன்னா உள்ள கிடக்குறீங்க, உள்ள கிடந்தீங்கன்னா மீனிங்லெஸ் மூவ்மெண்ட், தாட்லயே மூவ்மெண்ட் இல்லைன்னா உடம்பு போய் குதிச்சிருமா, எங்க போய் தப்பு பண்ணிட்டு வந்துருமா, உடம்பு வந்து ரியாக்ஷன், எதுக்கு தாட்டுக்கு ரியாக்ஷன், தாட்டே இல்ல உணர்ச்சியே இல்ல, உணர்ச்சி சாகல, உணர்ச்சி கடக்கப்பட்டிருக்கு. நன்னெறிகள் அதாவது இரட்டைகள் எல்லாம் வந்து இந்த உலகம் கத்துக் கொடுக்கறதெல்லாம் நம்ம கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, கடந்து நிப்போம், புரியுதுங்களா. எனக்கு தீயவும் இல்லை நல்லதும் இல்லை, ஏன்னா தீயவும் நல்லதும் காம்ப்ளமெண்டரி, காம்ப்ளமெண்டரின்னா என்ன அர்த்தம், காம்ப்ளிமெண்ட் இல்ல காம்ப்ளமெண்டரின்னு வாங்க அப்படின்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு, இது இரவும் பகலும் காம்ப்ளமெண்டரி மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. அத போல இதுலயே அது இருக்கு, நல்லதுல தீயது இருக்கு, தீயதுல நல்லது இருக்கு, ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது. இதை பிரிச்சு வச்சாதான் வந்து இங்க நிறைய பேச முடியும், பம்பு அரட்டை அடிக்கலாம், வாழ்க்கை பூரா புஸ்தகம் புஸ்தமா எழுதலாம், ஆன்மீகத்துக்கு கோடி கோடி புஸ்தகம் எழுதலாம், ஒரு புஸ்தகம் எழுத வேண்டிய அவசியமே இல்லை, கரெக்டா. நான பாத்தீங்கன்னா எல்லாம் மொத்த ஸ்ட்ரக்சரும் உழுது, இப்பதான் ஹையஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பீயிங்கா அவன் இருப்பான், கரெக்டா.